வணக்கம் இனிய தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம பப்பாளிக்காய் மில்க் ஷேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பப்பாளிக்காயோட தோள்களை எல்லாம் சீவிட்டு அதில் உள்ள விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக கட் பண்ணி வச்சுருக்கோன்னு. அது கூட நம்ம நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் நான் ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் செய்ய தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் தண்ணி வச்சுருக்கோம், அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பப்பாளி துண்டுகளை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இந்த பப்பாளி துண்டுகள் நல்லா வேகணும். நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு பார்த்தோன்னா உள்ளே இறங்கினுச்சுன்னா அது வெந்துகிட்டே இருக்கும். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சில்லுன்னு ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுடணும். நம்ம சூடாக சேர்க்கக்கூடாது பால் கூட. இப்போ ஒரு பிளெண்டரில் நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க பப்பாளி துண்டுகளை சேர்த்துக்கலாம். இந்த பப்பாளி காய் வந்து உடல் எடை குறைகிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். கல்லீரல் வீக்கம் குணமாகறதுக்கும் இந்த பப்பாளிக்காய் ரொம்ப உதவியாக இருக்கும். குழந்தைகளோட வயிற்றில் உள்ள வட்ட புழுக்கள் வெளியேறவும் இந்த பப்பாளிக்காய் நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் நம்ம பப்பாளிக்காயை இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இப்போ காய வச்ச பாலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம பால் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட பால் பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு விருப்பப்பட்ட ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த பால் மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நான் ஒரே ஒரு டீஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மில்க் ஷேக் நல்லா திக்காக இருக்கணும்னா நீங்கள் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட நாட்டு சர்க்கரை இப்போ இல்லை, அதனால் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள் நமக்கு ஜூஸ் ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் அப்படியே கொடுத்தா குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க, அதனால் நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த பப்பாளியோட சின்ன சின்ன பீசஸ்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக இருந்தால் தான் குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வடிகட்டியாச்சு. இதை ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். இது குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க இந்த பப்பாளி மில்க் ஷேக் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு வயிற்றில் பூச்சிகள்லாம் இருந்துச்சுன்னா இந்த மில்க் ஷேக்கை மறக்காமல் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.